வெல்கம் பேக் டு விபோகேமர் சேனல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்கணும், போயமான் ஃபயர் வெர்சன் பார்ட் 10 ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போட உங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ நீங்கள் இப்பொழுதே பார்த்துருப்பீர்கள் நம்மளோட நியூ டீமெட். ஸோ இதை நம்ம ஏற்கனவே நான் வீடியோவில் பிடிச்சிருக்கத காட்டியிருக்கேன். ஸோ இப்போ அதை நம்ம ஜாயின் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், நான் பிடிச்சதை காட்டியிருப்பேன். இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். ஸோ ஓகே, இப்போ லீவ் ஸ்டோன் எவல்யூஷன் பண்ண போகிறோம். மூன் இஸ் எவல்யூஷன். ஸோ இப்போ மூன் எவால்வ் ஆக போகுது. மூன் ஸ்டோனை வச்சு எவால்வ் பண்ணி தான் நல்லாயிருக்கும். மூன் ஸ்டோனை வச்சு எவால்வ் பண்ணுற பெருமை இருந்திருக்கும். ஸோ விட்டு சரி ஓகே. அப்புறம் நேற்று என் வீடியோ ஆலைன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் பாட்டுன்னு வேணும் கேட்டிருந்தார், நானே இன்றைக்கி தான் பார்த்தேன். அதான் சீக்கிரம் அப்படியே வீடியோ சீக்கிரம் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சப்ஸ்கிரைபர் கேட்டார்ல, அதான் சரசரன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் வீடியோ. ஸோ சப்ஸ்கிரைபர் எது கேட்டிருப்பாரு எனக்கு தெரியும். இந்த அவங்களுக்கு ட்ரீம் ராக்கெட்டோட இடத்தோட கீ எங்கே இருக்குன்னு தான் கேட்டிருப்பாரு. நான் இப்போக்கி என் போக்கிமான்ஸ் கரெக்டாக கற்றுக் கொடுத்துட்டு ஒரு நிமிஷத்தில் போயிடுறேன் ப்ரோ. இந்த இடம் எனக்கு ஈஸியாக தெரியும். ஸோ ஓகே, இப்போக்கி நான் அட்டாக் கற்றுக் கொடுத்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஹைப்பர் பீம். ஸோ நான் கேரடோஸ்க்கு ஹைப்பர் பீம் கற்றுக் கொடுக்கலான்னு இருக்கேன். ஸோ ஒரு கேரடோஸ் ஹைப்பர் பீம் இல்லாமல் இருக்குமா? அனிமீஸில் எல்லா கேரடோஸும் ஹைப்பர் பீம் வச்சுருக்கு, நம்ம கேரடோஸ் வச்சு இல்லாமல் இருக்கலாமா? ஸோ ஓகே, ரிட்டன் கற்றுக் கொடுப்போமா என்னம்மா? ஸ்டாப் அட்டாக் பெஸ்ட்டாக ரிட்டன் பெஸ்ட்டானு தெரில. ஸோ ஓகே விடுங்க, பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, 43 நம்ம எவால்வ் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இப்போ எல்லோரும் பாருங்கள், நான் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிட்டேன் வீடியோவை. இப்போ அதனால் சரசரன்னு போவேன், வீடியோவை ஸ்பீட் பண்ணிவிட்டேன். அதனால் இப்போ கரெக்டாக செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் போங்க. தேர்ட் ஃப்ளோர் வந்தோடனே இந்த சைடாப்பில் வந்து இதில் குதிச்சிருங்க, இதில் குதிச்சோடனே இப்படி தப்பிச்சிருங்க. ஐயோ, ஆனால் இந்த பேட்டில் மட்டும் மாட்டிடுறாங்க, நான் தெரியாமல் மாட்டிக்கிட்டேன். ஸோ நான் சொன்னால் அப்படியே பண்ணிங்கன்னா போதும். ஸோ இந்த பேட்டில் யாரையும் ஸ்கிப் பண்ணுறவளோ ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் இதை நம்ம போய் உன்னோட எனர்ஜியை காட்டுறதுக்காக தான் பேட்டில் காட்டியிருக்கேன். ஸோ ஸ்டாப் அட்டாக் அவ்வளோ பெட்டர் இல்லை. ஸோ ஓகே பார்த்துக்கலாம். ஸோ ஓகே, ஸ்டாக் அட் கிரவுண்ட் டைப் போய்க்குமோல்ல. ஸோ எவல்யூஷன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் பவராக இருக்கலாம். ஸோ ஓகே, இப்படி மேலே வந்துட்டால் மேலே இருக்காது, இங்கே இப்படி வந்துட்டால் போதும், அந்த கீ கிடச்சிடும், காட் கீ. ஸோ அவ்வளோதான் கிடச்சிருச்சு. இப்போக்கி நான் வெளியில் போய் நான் போக்கிமான் சென்டர் போயிட்டு வர போகிறேன். ஸோ என்ன நம்மளுக்கு ஹீல் பண்ணி ஆகணும். ஸோ ஓகே, ஸோ வந்துட்டோம். ஸோ இந்த வீடியோ மட்டும் உங்களுக்கு நான் ஸ்பீட் பண்ணி போகிறோம், 9 நிமிஷம் தான் இருக்கும். ஸோ எப்படினாலும் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அவ்வளோ சொல்ல முடியும். ஸோ ஓகே, ஸோ வீடியோஸ் அடுத்த வீடியோவில் நம்ம ரைகானா எவால்வ் பண்ணிடலாம், ரைடானா. ஸோ ஓகே, எவால்வ் பண்ணிடலாம். ஸோ அப்புறம் நம்ம எந்த டீமெட்டை மாற்றலாம்னு சொல்லுங்கள் அப்புறம். ஸோ நீங்கள் சொல்கிற டீமெட்டை அப்புறம் மாற்றிக்கலாம். என்ன டீமெட்டை எதை பொக்கமானுக்காக மாற்றுறதும் சொல்லுங்கள். ஸோ நீங்கள் சொன்னால் அந்த டீமெட்டையை நம்ம மாற்றிக்கொள்ளலாம். ஸோ யானால் அப்படி தான் மாற்றிக்கொள்ளலாம். சரி, என்னென்ன பொக்கமான்ஸ்? சரி, நம்மளோட எக்ஸிக்யூட்டர் பவர்னா எப்படி இருக்குண்ணே, இப்போ செக் பண்ண போகிறோம். அதுவும் எந்த போய்க்கு வந்துட்டேன்னா, நம்ம ஜிம்மில் நம்மளை ரொம்ப கலங்க வச்ச, போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பேட்டில் ஜிம்மில் அந்த இடத்துக்கிட்ட அந்த பேட்டலில் நம்மளை கலங்க வச்ச ஒரு போய்க்கு வந்துட்டேன். நம்மளோட பவரை காட்ட போகிறோம். சும்மாவே சீனுடா இந்த சீனு கேடானுடா அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். ஸோ ஓகே, எப்படியும் என்னைக்கு நீ எப்படி கொடுமைப்படுத்தினா அப்படின்னு சொல்லி நான் போன பாட்டில். ஸோ அப்போ எவ்வளோ ஆகாமல் இருந்துச்சு நம்ம போய்மான். இப்போ எவ்வளோ ஆயிரத்தில் இப்போ எறோ கேக் நம்ம ஃபைட்டிங் டைப் போய்மான், வெறும் ஃபைட்டிங் டைப் அட்டாக் தான் கற்று வச்சிருக்கு. எனக்கும் என்ன யூஸ் பண்ணுறதுனே தெரில. ஹை ஜம்ப் கிக்கும் நல்ல பவரில் தான் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ இப்போ நான் அந்த இடத்துக்கு எப்படி போகிறதுன்ற வழியை காட்ட போகிறேன். ஸோ அந்த பக்கம் போகிறதுக்கு நீங்கள் பேட்டில் இல்லாமல் போகணும்னா என்னை பார்த்தே ஆகலாம், இல்லைன்னா நீங்கள் எங்கிட்டிக்கிட்டோ போக வேண்டியது இருக்கும். இப்படியே வந்து பார்த்து வாங்க, அந்த பக்கம் ஒருத்தையும் வருவேன். இப்படியே வந்து அப்படியே வந்து இதுக்குள்ளே வந்துருங்க, இதுக்குள்ளே வந்து இதில் குதிச்சிட்டா போதும், வந்துடுவோம். இப்போ நம்ம கேரியோட நம்மளுக்கு ஒரு பேட்டில் இருக்குது. ஸோ ஓகே வாங்க, லெட்ஸ் ப்ளே பேட்டில் ஃப்ரம் இப்போ கேமர் விசாஸ் கேரி. ஸோ ஃபஸ்ட்டு நான் நினச்ச மாதிரி பிஜியோட தான் இருக்கீங்க, நம்ம ராக் பிளாஸ்ட் யூஸ் பண்ணலாம். ராக் பிளாஸ்ட் பவர் என்னவாக இருக்கீங்க, என்ன இது, இதெல்லாம் ஒரு பவரு ராக் பிளாஸ்டிக்கு. ஸோ இன்னைக்கு குடும்பப்பா ராக் பிளாஸ்டிக் இவ்வளோ பவரா? ஸோ நானும் பிளாஸ்ட் ஐஸ் வருதா? ஓகே, இப்போ வாட்டர் டே போய் மணி இறங்கி முதல்ல லீப் சீட் போட்டேன். அடுத்து கிகா ட்ரெயினை வச்சு கிகா பண்ணிடுவோம். கிகா என்ன இது ப்ரொடெக்ட் தானே பண்ணியிருக்கு, லீப் சீட் விழுக்கிறதுக்கு அதுக்கு என்ன?
ஓகே ஓகே என்ன ஃபெயில் ஆச்சு ஏ ஃபெயில் மட்டும் ஆயிராமல் விழுந்துரு விழுதுற சூப்பர் இப்போ கிகா ட்ரெயினை யூஸ் பண்ணி ஒரே ட்ரெயினை தான் முடிஞ்சிடும் ஆனால் முதல்ல ஹில்த்திலேயே நம்மள்கிட்டையும் போர்ஷன்ஸ் எதுவுமே இல்லை ஸோ அதனால் கொஞ்சம் நம்மளுக்கு ப்ராப்ளம் ஸோ நம்மளுக்கு தூக்க பொறுமை என்பது நிச்சயமாகிவிட்டதோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டோம் சரி இப்போ கேரடோஸ் விசாஸ் பிளாஸ்ட் ஐஸ் ரெண்டுமே வாட்டர் ஆனால் நம்ம கேரடோஸ்க்கு அட்வான்டேஜ்லாம் இருக்குது என்ன அட்வான்டேஜ்னா ட்ராகன் அண்டு ஃப்ளாங் டைப் அட்வான்டேஜ் தான் பார்த்தீங்களா ஒரே ஹைப்பர் பீம் மால் ஜெயிச்சிட்டாரு க்ரௌலி ஓகே க்ரௌலியையோ இவன் இன்னும் எவால்வ் பண்ணலையா க்ரௌலியை ஸோ நான் ஃபஸ்ட்டே வேறு போய் மாதிரி இருந்தால் க்ரௌலி பிடிச்சிக்கலாம் ஸோ ஓகே இருங்க வேறு தான் கேம் ப்ளே போடும்போது எப்படியாவது க்ரௌலி பிடிக்க பார்க்கலாம் ஸோ ஓகே இதுக்கு நான் இப்போ இதை இறக்கணும் தெரியுமோ நானும் இன்னும் அந்த ட்ரில் பேக்கை யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதனால தான் யூஸ் பண்ணி பார்க்கலான்னு இறக்கணும் இல்லைன்னா நம்ம சார்ஸருக்கு என்ன குறை அப்படின்னு சொல்லிக்கலாமா ஸோ ஓகே இதை இதுக்கு இறக்கணும்ண்ணா நமக்கே ஓ அட்டாக்கை யூஸ் பண்ணுறது ஃப்யூச்சர் நைட்டை இதெல்லாம் எதுக்கு எதுக்கு லேட்டாக தான் விழுகும் அந்த நேரத்தில் உன்னை போட்டு தள்ளிட்டால் நீ என்ன பண்ணுவ நீ அவுட் ஆகிட்டாலும் இந்த போக்கியமான மாதிரி ஷிஃப்ட் பண்ணிவிட்டால் ஃப்யூச்சர் நைட்டு அந்த போக்கியமானுக்கு விழுகுமா மறந்துட்டேனே எல்லா இடத்தையும் லொக்கேட் பண்ணிவிட்டேன் ஸோ ஓகே நம்ம இப்போ ஒரு லேப்ரஸை வாங்கி பிசியில் போட்டுக்கலாம் லேப்ரஸை யூஸ் பண்ணுவோமா வேணாமா வேணாம் வேணாம் ஸோ ஓகே இப்போக்கி நான் எஸ்கேப் போச்சு நான் கீழே போகிறது இருக்குண்ணா இப்போக்கி நான் போக்கியமான் சென்டருக்கு போய் ஹெல்ப் பண்ணிவிட்டு அப்படியே ரிட்டர்ன் ஆகி வருவோம் ஸோ ஓகே ரிட்டர்னிங் ரிட்டர்னிங் ஸோ அப்படின்னு 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 மேலே போனோன்னா அப்புறம் டீம் ராக்கெட் பாஸோட ஒரு போட்டி இருக்குது ஸோ அவன் பேட்டில் தான் கொஞ்சம் கஷ்டமாக நம்மளுக்கு இருக்க போகிறது கேரி பேட்டிலோட ஏன்னா நம்ம லெவலப் அதிகமாக பண்ணி வச்சுருக்கனால ஈஸியாச்சு ஆனால் போன ஜிம் பேட்ச் நான் லெவலப் பண்ணியிருக்கலாம் லெவலப் பண்ணாமல் அது என் தப்பாகி போச்சு ஸோ அதனால் நானும் எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிறேன் பாருங்கள் ஸோ ஓகே இப்போதைக்கு நம்ம மேலே போக வேண்டியதான் நான் வந்த வழியை பார்த்துக்கிட்டேன்னா உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் நான் அந்த பக்கம் இருக்க போக்கி போடல மட்டும் என்ன பார்த்துருக்கோம் ஓ ஹைப்பர் போஸ் அண்ணா இது மொதல் கிடச்சிருந்தேன் நான் எப்போயும் அந்த இதை ஜெயிச்சு போனோட யாரை கேரியை நம்ம ஐயோ போக நம்ம எக்ஸிக்யூட்டிவ் வச்சு சார் இவன் கொடுக்க மாட்டேன்னு ஹைப்பர் போஸ் அண்ணா ஸோ தெரியாமல் இப்படி வந்துட்டேனே சரி ஓகே இந்த பேட்டில் தானே ஸோ இந்த பேட்டிலோட அடுத்து ஓ இதுவா இதுக்கிட்ட வேறு அட்டாக்ஸ் வேலை செய்யாது நம்ம அட்டாக்ஸ் எல்லாம் கேவோ அட்டாக்கே யூஸ் பண்ணாலும் இதுக்கெலாம் நம்ம ஆகாது அதான் நம்ம சாரி சார் இறக்கி விட்டேன் தலைவனை தலை அப்படியே முடிச்சுட்டுன்னு சொல்லிட்டேன் என்ன போகிமாஸ் நம்மள்கிட்ட எல் நம்மளோட நம்மள்கிட்ட ஒரே ஒரு போகிமான மட்டும் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபீமேல் அது என்ன நான் நம்மளோட ஃப்ளைங் டீம் மட்டும்தான் ஃபீமேல் மிச்சம் எல்லாம் நம்ம மேல் தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கோம் நம்மளுக்கு தேடும் போது அவசரத்துக்கு கிடச்ச ஒரு போகிமானத்தை அதையும் பிடிச்சிக்கிட்டோம் சரி ஓகே ஸோ நம்மளுக்கு ஸ்டார்டடா கிடைத்தது இப்படி கிடைத்தது அப்படி கிடைச்சதுன்னா நல்லா தான் இருக்குது ஸோ ஓகே பேட்டில்ஸ் ஆரம்பிக்கலாம் ஸோ நம்ம எக்ஸிக்யூட் எப்படின்னோ அப்படியே முட்டையே முட்டையிலேருந்து பொறுக்க போதே முட்டையாக தான் வரும் அதுக்கப்புறம் பார்த்தா அது எவ்வளோ யூஸ் ஆகும்போது முட்டை மண்டைக்கு வெறும் கீழே கால் கலந்துடும் ஸோ அப்புறம் ட்ராகன் ட்ராகன் டைப் எக்ஸிக்யூட் கூட இருக்காது அதுக்கு தலை வந்து செம பெருசாக வளர்ந்துருக்கும் அதை யார் யார் பார்த்துருக்கான்னு சொல்லுங்கள் நீங்களும் ஓ ஜும் 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 யார் யார் அந்த ட்ராகன் டைப் எக்ஸிக்யூட்டரை யூஸ் பண்ணியிருக்காங்க நான் யூஸ் பண்ணது இல்லை ஆனால் பார்த்துருக்கேன் எப்படியா எப்படினா மற்றவங்க யூஸ் பண்ணிதேன் மற்றவங்க யூஸ் பண்ணி கேமில் யூஸ் பண்ணிடல கேமில் எவனை எக்ஸிக்யூட் யூஸ் பண்ணி அது வரைக்கும் பார்த்தது இல்லையே ஸோ அதனால தான் நம்மளும் என்ன செய்வது ஓ ஏ நம்மளோட லெவலப் பண்ணி வச்சுருக்கானே ஏன் தான் இப்படி பண்ணி வச்சுருக்கானோ ஸோ கொஞ்சமாவது சொல்கிற பேச கேட்கணும் சும்மா தேவையில்லாமல் என்னோடய பெரிய லெவலப்லாம் பண்ணி வச்சுக்கிட்டு எனக்கும் கோத்தை கிளப்புறால ஸோ இதை ஒரு சர்ஃபில் கழியறோம் ஸோ ஒன்றுண்ணா அடுத்ததானே ஒரு அப்பா போக்கிமான் ஃபேங்கஸ் கான் தாயம் செம்ம கஷ்டமான போக்கிமான் ஹைட்ரோபமே தாங்கி நிற்கிதுன்னா அது எவ்வளோ பெரிய போக்கிமான் நீங்களே சொல்லுங்கள் ஃபேங்கஸ் கான் நல்ல சூப்பர் போக்கிமான் ஆனால் அது எங்கே வெர்டைன் ஃபாரஸ்ட்லேயும் எனக்கு கிடைக்கல கிடைச்சதுதான் நல்லா இருக்கும் செம்ம போக்கிமான் ஃபேங்கஸ் கான் ஸோ நம்மளோட வேறு ஏதாவது கேம் பிளேயில் பிடிக்க பார்க்கலாம்னு நானும் சொல்ல வாய் வரலை சொல்லிதான் நாங்கள் வேண்டும் ஸோ 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 இவர் வந்து நம்மளுக்கு மாஸ்டர் கால் கொடுப்பார் ஏன்னா இவரை காப்பாற்றிட்டோம்ல நம்ம அதுக்காக இவங்க என்ன கொடுப்பாங்க ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க தேங்க்யூன்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் ஸோ ஓகே நீங்கள் இனிமேல் இந்த பக்கம் யாரும் சண்டை போட வரமாட்டாங்க அதனால் இங்கே போக்கி பால்ஸில் இருக்க எல்லா பொருளும் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த இடத்தை மொத்தமாக நீங்கள் சுற்றி பார்த்து எடுத்துக்கலாம் இது மாதிரி ப்ரொஃபஸர்ஸ் மட்டும் உங்களோட சண்டை போட வருவாங்க அதை மட்டும் நீங்கள் பெருசாக எடுத்துக்கலாம் கரெக்டாக தேடினால் போதும் உங்களுக்கு இந்த இடத்த விட்டு வெளியே போகிற வழிக்கான விஷயங்கள் தெரிஞ்சுவிடும் ஸோ இந்த வீடியோ நான் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணதுனால சீக்கிரம் வீடியோ முடிஞ்சிச்சு ஸோ முதல்ல ஹெல்ப் பண்ணிவிட்டு வீடியோ முடிச்சுக்கலாம் நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம் இதே போல் இன்னொரு வீடியோவை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை பாய் பை ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் லைக்
and subscribe and comment. Bye bye.